கண்ணியத்திற்குரிய அல்லாஹின் நல்லடியார்களே, ஹிஜ்ரி புதிய ஆண்டனுடைய முதல் ஜும்ஆவை நாம் எல்லாம் இங்கு எதிர்கொண்டிருக்கிறோம். ஆஷுராவுடைய நாள் அதை ஒட்டிய பல நிகழ்வுகள் நடந்திருப்பதைப் போல இந்த முஹர்ரம் ஹஜ்ரத் சையிதுனா உமர் ரதியல்லாஹு அன்ஹு அவர்களை பற்றியும் நினைவுகூரப்பட வேண்டிய ஒரு மாதம். காரணம் என்னவென்று சொன்னால், உமர் ரதியல்லாஹு அன்ஹு அவர்கள் கடைசி ஆண்டு மரணிக்கிற அந்த கடைசி ஆண்டு ஹஜ் செய்துவிட்டு திரும்பினார்கள். துல்ஹஜ்ஜினுடைய கடைசி நாட்கள் அது எந்த தேதி என்பது குறித்து சில கருத்து வேறுபாடுகள் உண்டு. அவர்கள் ஃபஜ்ருடைய தொழுகையிலே அபு லுலுஹா என்பவனால் தாக்கப்பட்டான். துல்ஹஜ்ஜினுடைய ஒரு கடைசி ரெண்டு மூணு நாள் இருக்கும்போது ஹஜ்ரத் உமர் ரதியல்லாஹு அவர்கள் துல்ஹஜ் கடைசி நாளில் ஷஹீதானார்கள், அல்லது முஹர்ரம் முதல் தேதி ஷஹீதாக்கப்பட்டான். இந்த ரெண்டு விதமான அபிப்பிராயங்களும் இருக்கிறது. ஆக முஹர்ரம் இந்த மாத துவக்கம் என்பது ஹஜ்ரத் உமர் ரதியல்லாஹு அவர்கள் ஷஹீதாக்கப்பட்ட ஒரு மாதம். நாம் அவ்வப்போது சஹாபாக்கள் வரலாறுகள் குறித்தும் தெரிந்து கொண்டே இருப்பதும் அவசியம். சஹாபாக்களை பற்றி சொல்வார்கள், மசாபிஹுல் ஹுதா, அவர்கள் நேர்வழியினுடைய விளக்குகள். அவர்களுடைய சரித்திரம் நமக்கு பல்வேறு விதமான பாடங்களை பற்றி கற்றுத்தருகிறது. அந்த வகையிலே தான் ஹஜ்ரத் உமர் ரதியல்லாஹு அவர்கள் குறித்த சில தகவல்களை சொல்ல விரும்புகிறோம். ஹஜ்ரத் உமர் ரதியல்லாஹு அவர்கள் நபித்துவத்திற்கு 30 ஆண்டுகளுக்கு முன்னால் பிறந்தாங்க. அதாவது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நபியாக ஆக்கப்படுகிற போது ஹஜ்ரத் உமர் அவர்களுக்கு 30 வயது என்பது ஒரு கருத்து. நபியாக ஆக்கப்படுகிற நேரத்தில் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இஸ்லாமிய ஏகத்துவ பிரச்சாரத்தை தொடங்கிய நேரத்திலே மிக கடுமையாக எதிர்த்தவர்களில் ஒருவராக ஹஜ்ரத் உமர் ரதியல்லாஹு அவர்களும் இருந்தான். மிக கடுமையாக எதிர்த்தான். உமர் ரதியல்லாஹு அவர்கள் இஸ்லாத்தை ஏற்பதற்கு முன்பு வரை இஸ்லாத்தை ஏற்ற யாருமே தன்னுடைய இஸ்லாத்தை வெளிப்படுத்த மாட்டாங்க, வெளிப்படுத்த முடியாது. எல்லாமே மறைந்து 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 அமைதியாகத்தான் செஞ்சுட்டு இருப்பாங்க. ஒரு வீட்டில் தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹஜ்ரத் அர்க்கம் ரதியல்லாஹு அன்ஹு வீட்டில் தான் தமக்கு அருளப்படுகிற குர்ஆனுடைய வசனங்களை ரகசியமாக தான் சொல்லிக் கொடுப்பாங்க, யாருக்குமே தெரியாது. அப்படி ஒரு அமைதியான மறைமுகமான சூழலில் தான் மார்க்க விஷயங்கள் போதிக்கப்பட்டது. இந்த நிலையில் மக்கள் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக இஸ்லாத்துக்கு வரக்கூடிய காலம். ஆண்களில் ஒரு 41 பேர் முஸ்லீமாக இருப்பாங்க, பெண்களில் ஒரு 11 பேர் முஸ்லீமாக இருப்பாங்க. மொத்தம் ஒரு 52 பேர் தான் மக்கால முஸ்லீம்களுடைய எண்ணிக்கை. 53வது நபராக இஸ்லாத்தை ஏற்றவர்கள் தான் ஹஜ்ரத் உமர் ரதியல்லாஹு அவர்கள், 53வது நபராக. அதுக்கு முன்னால் ஒரு 40-50 பேர் முஸ்லீமாக இருக்கிறான். ஹஜ்ரத் உமர் ரதியல்லாஹு அவர்கள் இஸ்லாத்தை ஏற்பதற்கான காரணம் என்ன? மனிதனுடைய உள்ளத்தில் எப்போதாவது நேர்வழியை பற்றிய ஒரு தேட்டம் வந்துருச்சுன்னு சொன்னால் அல்லாஹ் ஹிதாயத்தை கொடுப்பான். மனிதனுடைய உள்ளத்தில் கொஞ்சம் வரணும், அல்லாஹ் எப்போதுமே அதைத்தான் பார்ப்பான். நீ 1 8 எடுத்து வச்சா நான் 10 8 எடுத்து வைக்கிறேன், நீ நடந்து வந்தால் நான் ஓடி வர்றேன். இது அல்லாஹ்வுடைய நியதி. இப்போ யாருடைய உள்ளத்தில் ஹிதாயத்தினுடைய ஒரு சின்ன தேட்டம் இருக்குதோ அவங்களுக்கு எல்லாம் ஹிதாயத்தை கொடுத்துருவோம். நாம் வாழுகிறப்ப காலத்திலையும் பார்க்குறோம் இல்லையா, இவ்வளவு குஃபரும் ஷிருக்கும் நிறைந்த இந்த நாட்டிலும் கூட திடீரென்று எத்தனையோ மக்கள் முஸ்லீம் ஆகிறாங்க. நேர்வழி குறித்த தேட்டம் இருந்தால் எல்லாம் ஹிதாயத்தை கொடுத்துருவான். பெரிய பெரிய சாமியார்களுக்கு செயலாளராக இருந்தவர்கள் எல்லாம் இஸ்லாத்தை ஏற்ற வரலாறு இருக்குது. நமக்கு பெயர்கள் தேவையில்லை, அவங்களாம் முஸ்லீம் ஆகி தாம் இஸ்லாத்தை ஏற்ற தங்களுடைய சுய வரலாறை எழுதியிருக்கிறாங்க. இப்போ என்ன, அவ்வளோ பெரிய ஷிர்க்குடைய குஃபருடைய தலைவர்கள் அவங்க கூடவே உட்கார்ந்து அவங்களுக்கு அல்லாஹ் ஹிதாயத்தை கொடுத்துறான். ஹஜ்ரத் உமர் ரதியல்லாஹு அவருடைய உள்ளத்திலேயும் வெளிப்படையில் இஸ்லாத்தின் மீதான ஒரு வெறுப்பும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதான ஒரு கோபமும் இருந்தாலும் கூட அவங்க உள்ளத்தில் ஒரு தேட்டம் இருக்க தான் செய்யுது. நான் பல முறை சொல்லியிருக்கிறோம், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காபாவில் அவங்க மட்டும்தான் தனியாக வந்து தொழுவாங்க, வேறு யாராலையும் முடியாது. ஏன்னா அவங்களை எல்லாம் நேரடியாக பாதுகாக்கிறான். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காபாவில் வந்து சூரத்துல் ஹாக்கா ஓதுவாங்க. உமர் ரதியல்லாஹு அவர்கள் இரவு நேரத்தில் அங்கே படுத்திருப்பாங்க, மஸ்ஜிதுல் ஹராமுடைய வளாகத்தில் படுத்திருப்பாங்க. படுத்திருக்கும் போது பெருமானார் ஓதுகிற அந்த சத்தத்தை கேட்குற போது ரசிப்பாங்க,
ஆனாலும் தனக்குத்தானே சமாதானம் சொல்லுவாங்க. இல்லை, இது ஏதோ ஒரு கவிஞர் சொல்கிற வார்த்தைகள் தான். கவிஞர்களுடைய கவிதையில் அழகு இருக்கும், கவிதையில் இனிமை இருக்கும், கவிதை எப்போதுமே தன் பக்கம் எல்லாரையும் இழுக்கும். இது ஒரு கவிதை தான் அப்படின்னு சொல்லி உமர் மனசில் நினைக்கிறாங்க. அவர் வாய் விட்டு சொல்லலை, மனசில் நினைக்கிறாங்க. ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் பெருமானாருக்கு இந்த வசனத்தை ஓத சொல்கிறாங்க, வமா ஹுவ பிகௌலி ஷாயிர், இது ஒரு கவிஞனின் வார்த்தை அல்ல. இப்போ அவருக்கு ஆச்சரியமாக இருக்குது, என்னடா இப்போ தான் மனசில் நினைக்கிறோம், அதுக்குள்ளே அதை ஓதுறாரு. இவர் ஒரு சூனியக்காரராக இருப்பாரோ, ஒரு சூனியக்காரருக்கு எல்லாம் தெரியும். இப்போ மயக்கக்கூடிய வித்தகராக இருப்பாரோன்னு நினைக்கிறாங்க. வஹி வருது வமா ஹுவ பிகௌலி காஹின், இது ஒரு சூனியத்தின் வார்த்தையும் அல்ல. இப்போ அப்போவே அவரால் ஒரு கணிக்க முடியல, என்ன இது நம்ம நினைக்கிறோம் அங்கே ஓதுற ஓதப்படுதுன்னு சொல்லி ஒரு தேட்டம் உள்ளுக்குள்ளே அவர்களுக்கு இருக்க தான் செய்யுது. இந்த நிலையில் தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு சந்தர்ப்பத்தில், ரெண்டு பேரில் மக்காவுடைய இருபெரும் வலிமையான தலைவர்கள், இந்த ரெண்டு பேரில் யாராவது ஒருத்தர் முஸ்லீம் ஆகிட்டா நம்முடைய பிரச்சாரம் கொஞ்சம் லேசாகும், நம்ம ஏற்கக்கூடிய மக்கள் சந்திக்கிற கஷ்டங்கள் குறையும். இந்த ரெண்டு பேரில் ஒரு ஆள் இஸ்லாத்துக்கு வரணும். இப்படிதான் ரெண்டு பேருமே குரைஷி தலைவர்கள். ஒருவர் அம்ரு புனு ஹிஷாம், அவரை தான் நாம அபூஜஹலுங்கிறோம். அபூஜஹலுடைய பெயர் அம்ரு புனு ஹிஷாம். இன்னொருவர் சைதுனா உமர் ரதியல்லாஹு அவர்கள். ஹஜ்ரத் உமருடைய எட்டாவது பாட்டனார் அதியுபனு கஅப். அவரோடு பெருமானாருடைய எட்டாவது பாட்டனாரும் அதி தான். அங்கே தான் போய் ரெண்டு பேருடைய பாரம்பரியமும் இணையுது. ஒரு நாள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்ட்ட மனம் உருகி துவா செய்கிறாங்க, அல்லாஹும்மா அஇஸ்ஸல் இஸ்லாம் பி அஹப்பி ரஜுலைனி இலை பி உமர் இப்னுல் கத்தாப் அவ் பி அம்ரு இப்னு ஹிஷாம். அல்லாஹ், இந்த இருவரில் உனக்கு யார் பிரியமானவர்களோ அவர்களை கொண்டு இஸ்லாத்தை பலப்படுத்து, ஒன்று உமர் அல்லது அம்ரு இப்னு ஹிஷாம். அல்லாஹ் அந்த துவாவை உடனே கபூல் செஞ்சிட்டான். ஹஜ்ரத் உமர் தான் அல்லாஹ்வுக்கு பிரியமானவராக இருந்திருக்கிறாங்க. அபு ஜஹலுக்கு இஸ்லாம் ஹிதாயத்து நசீபில் இல்லை. இந்த துவா கபூல் ஆயிடுச்சு அல்லாஹ்வுடைய சன்னிதானத்தில். இந்த துவாவுக்கு பிறகுதான் 53வது நபராக ஹஜ்ரத் உமர் ரதியல்லாஹு அவர்கள் இஸ்லாத்தை ஏற்பதற்காக அர்க்கம் ரதியல்லாஹுடைய வீட்டுக்கு வர்றாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவர் இஸ்லாத்தை ஏற்று வரக்கூடிய நேரத்தில் அவருடைய மார்பில் 3 தடவை அடிப்பாங்க. ஹஜ்ரத் உமருடைய மார்பில் அடிப்பாங்க. அல்லாஹும்மா அஹ்ரிஜ் மா ஃபீ சத்ரிஹி மின் கில் வா அப்தில்ஹு ஈமானா. யா அல்லாஹ், இவருடைய உள்ளத்தில் இருக்கிற எல்லா விதமான வெறுப்பு கோபதாபங்கள் அத்தனையும் நீக்கிவிட்டு அதையெல்லாம் ஈமானாக மாற்றிவிடு என்று துவா செஞ்சான். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த துவா தான். எப்போ ஹஜ்ரத் உமர் இஸ்லாத்துக்கு வந்தாங்களோ ஹஜ்ரத் இப்னு மசூத் சொல்லுவாங்க, மா அபதனல்லாஹ ஜஹரன் ஹத்தா அஸ்லம உமர், நாங்கள் அல்லாவை வெளிப்படையாக வணங்க முடியாதவர்களாக இருந்தோம் ஹஜ்ரத் உமர் முஸ்லீம் ஆகிற வரைக்கும். உமர் தான் முஸ்லீம் ஆன பிறகு நாங்கள் எல்லாருமே காபால போய் தொழுவோம். அதான் சொன்னாங்க, கான இஸ்லாம் ஹூஃபத்ஹன். ஹஜ்ரத் உமர் ரதியல்லாஹு அவர்கள் இஸ்லாத்தை ஏற்றது எல்லா முஸ்லிம்களுக்கும் ஒரு மகத்தான வெற்றியாக இருந்தது. ஹிஜ்ரத்துஹு நஸ்ரன், அவர்கள் ஹிஜ்ர செஞ்சு மதீனா வந்தாங்களே அது எல்லாருக்கும் உதவியாக இருந்தது. இமாரத்துஹு ரஹ்மத்தன், அவங்களுடைய ஆட்சி அதிகாரம் முழு மனித குலத்திற்கும் அருளாக இருந்ததுன்னு சொல்லுவாங்க. இப்போ இப்படி ஹஜ்ரத் உமர் ரதியல்லாஹு அவர்கள் ஆரம்பத்திலேயே மக்கால இஸ்லாத்துக்கு வர்றாங்க. அவர்கள் இஸ்லாத்துக்கு வந்த பிறகு எவ்வளோ பெரிய ஒரு நல்ல சிறந்த முஸ்லீமாக மாறிட்டாங்கன்னு சொன்னால், பெருமானாருக்கும் அவர்களுக்குமான தொடர்பு எப்படி ஆயிடுச்சு. ஹஜ்ரத் உமர் ரதியல்லாஹு அவர்கள் ஷஹீதாக்கப்பட்டு இறந்துட்டாங்க. அவங்கள எல்லாரும் தீதார் பார்க்க வருவாங்களா இல்லையா, வரும்போது ஒவ்வொருத்தரும் ஒவ்வொன்றும் சொல்லுவாங்க. அப்போ ஹஜ்ரத் அலி ரதியல்லாஹு அவர்களும் வருவாங்க. ஹஜ்ரத் உமருடைய அந்த முகத்தை பார்த்து சொல்லுவாங்க, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்போது எதை சொல்ல வந்தாலும் என்ன சொல்லுவாங்கன்னா, நானும் அபூபக்கர் உமரும் சென்றோம்னு சொல்லுவாங்க. நானும் அபூபக்கரும் உமரும் இவ்வாறு பேசிக்கொண்டோம்னு சொல்லுவாங்க. எந்த இடத்துலையும் பெருமானாரோடு இந்த ரெண்டு பேரும் இருப்பாங்க. ஒன்று சைதுனா அபூபக்கர், இன்னொன்று உமர். இந்த இருவரும் எனக்கு இந்த உலகத்திலே எனக்கு உதவியாளர்கள், அமைச்சர்கள் என்று சொன்னாங்க. உலகத்திலும் சரி மறுமையிலும் சரி என்னுடைய துணை அமைச்சர்கள் என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. அந்த அளவுக்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நெருக்கத்தை பெற்றாங்க. இந்த தீனோடு அவங்க எந்த அளவுக்கு ஒட்டி போயிட்டாங்கன்னா, சஹாபாக்களிடையே ஏதாவது ஒரு பிரச்சனையை குறித்து பேசப்படும், ஒரு பிரச்சனையை குறித்து பேசுவாங்க, என்ன செய்யலாம். ஆளாளுக்கு ஒரு கருத்து சொல்லுவாங்க, உமர் ஒரு கருத்தை சொல்லுவாங்க,
உமர் எந்த கருத்தை சொல்கிறாங்களோ வகி அதற்கு தொதுவாகத்தான் வரும். உமர் தானவங்க என்ன சொல்கிறாங்களோ அது வகையாக வந்துடும். அதான் நம்ம இன்னைக்கு சொல்கிறோமே பாங்கு சொல்கிறோமே அல்லாஹு அக்பர் என்று, அதில் துமர் சொன்ன ஆலோசனை தான் அது. உமர் தானும் என்ன கருத்தை சொல்கிறாங்களோ அந்த கருத்து அல்லாஹுடைய புறத்தில் இருந்து ஆலோசனையாக வரும். பெருமானார் சொல்லுவாங்க, இன் அல்லாஹ ஜஅலல் ஹக்க அலா லிசானி உமர் வ கல்பி, அல்லாஹ் சத்தியத்தை ஹஜ்ரத் உமருடைய நாவிலும் ஹஜ்ரத் உமருடைய உள்ளத்திலும் வைத்திருக்கிறான்னு சொல்லுவாங்க. அவங்க என்ன சொல்கிறாங்களோ அந்த அளவுக்கு அல்லாஹ்வுடைய வஹி அவங்களுடைய கருத்துக்கு தோதுவாக வரும். மக்கால தவாஃப் செஞ்சுக்கிட்டு இருக்கும்போது ஹஜ்ரத் உமர் சொல்லுவாங்க, நம்ம தவாஃப் செஞ்சுட்டு ரெண்டு ரக்காத்து தொழுகிறோம் இல்லையா, இந்த ரெண்டு ரக்காத்து இப்ராஹிம் அலி இஸ்லாம் ஏறி நின்ற இடம் அந்த இடத்துல தொழுதா என்ன அப்படின்னு சொல்லுவாங்க. வஹி வருது, வத்தஹிது மின் மகாமி இப்ராஹிம முசல்லா, வஹி வந்துருச்சு, எங்கு இப்ராஹிம் நின்றாங்களோ அங்க தொழுங்கன்னு அல்லாஹ் சொல்றான். அவர் சொல்லி முடிக்கல, வஹி வருது. ஒரு முறை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வீட்டுக்கு வர்றாங்க, அதுல துமர் ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொன்னாங்க, யார சொல்லுதா உங்க வீட்டுக்கு நல்லவன் கெட்டவன் எல்லாரும் வர்றான், உங்க பெண்களுக்கெல்லாம் ஹிஜாபு மறை திரை போடட்டும், எல்லாரும் பெண்களுக்கும் ஹிஜாபுடைய உத்தரவு நீங்க போட்டா என்னன்னு சொல்லி அல்லாஹ் குர்ஆன்ல ஆயத்தை இறக்குனா, ஃபஸ்அலுஹுன்ன மின் வராஇ ஹிஜாப், பெண்கள் வீட்டில் இருங்க வெளியே போனால் ஹிஜாபை போடுங்கன்னு சொல்லி மது குறித்து அவங்க தான் அல்லாட்ட எல்லாம் தெளிவான வசனத்தை மது குறித்து இறக்குன்னு கேட்டாங்க, இறங்குச்சு. இப்படி ஹஜ்ரத் உமர் அவர்கள் விரும்பியவைகள் அல்லாஹ்வுடைய புறத்திலிருந்து வஹியாக அருளப்பட்டது. உமர் ரழியல்லாஹு மார்க்க பிடிப்பு, அவங்க மீது எல்லாருக்குமே ஒரு பயம் இருக்கும். ஒரு நாள் ஹஜ்ரத் உமர் ரழியல்லாஹு அவர்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களை பார்க்கறதுக்காக அவங்க வீட்டுக்கு வர்றாங்க. வந்த வீட்டுக்குள்ள பெண்கள் எல்லாம் சத்தம் போட்டு பேசிட்டு இருக்கிறாங்க. எல்லா வீட்லேயும் அந்த கதையாத்தானே இருக்குது, பெருமானார் வீட்லேயும் அதுதான், எல்லாம் சத்தம் போட்டு பேசுறாங்க. உமர் தானவர்கள் சத்தம் போட்டு, அஸ்ஸலாமு அலைக்கும், உமர் வந்திருக்கேன் வரலாமா அப்படின்னு அவங்க குரலை தான் கேட்டாங்க. எல்லா பெண்களும் போய் பர்கா தூக்கி போட்டுக்கிட்டாங்க. எல்லாம் உமர் தான் உள்ளே போனது பெருமானார் சிரிச்சாங்க. இப்போ அதில் உமர் சொன்னாங்க, அல்லாஹக்க அல்லாஹு சின்னக்கையா ரசூல் அல்லாஹ், அல்லாஹுடைய தூதரவர்களே அல்லாஹ் உங்களை எப்போதுமே சிரித்த முகமாக்கட்டும்னு சொல்லி. இப்போ உமர் சொன்னாங்க, பாருங்கள் நீங்கள் வர்றதுக்கு முன்னால் எல்லாரும் புர்கா இல்லாமல் சத்தமாக பேசிகிட்டு இருந்தாங்க, உங்களை கண்டதும் எல்லாம் ஓடி போயிட்டாங்கன்னு சொல்லி. அப்போ சொன்னாங்க, யாரை சொல்லதா என்ன கண்டா இவர்கள் பயப்படுகிறார்கள், உங்களுக்கு தானே பயப்படணும். சொன்னாங்க, அப்படி இல்லை, நீர் ஒரு பாதையில் நடந்தால் சைத்தான் வேறொரு பாதையில் நடக்கிறான். இதை ஒரு தடவை சொல்லலை, பல இடங்களில் சொன்னாங்க. ஒரு மணி தடவை இல்லை, பல தடவை சொன்னாங்க. அப்பையும் சொன்னாங்க, இல்லை உமர் அவர்களே, உண்மை ஒரு பாதையில் சைத்தான் கண்டால் அந்த பாதையை சைத்தான் உமக்காக விட்டு விட்டு இன்னொரு பாதையில் சைத்தான் போயிடுவான்னு சொன்னாங்க. அந்த அளவுக்கு உமர் ரழியல்லாஹு அவர்கள் மக்களுடைய உள்ளங்களில் ஒரு பயம், அவங்கள கண்டாலே ஒரு அச்சம் இருக்கும். இப்படி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்திலேயும் சரி, அவர்கள் சொல்லக்கூடிய விஷயங்கள் எல்லாம் அப்படியே இருக்கும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஹஜ்ரத் உமர் ரழியல்லாஹு அவர்களை பற்றி மூணு கனவுகள் கண்டிருக்கிறான். மூணுமே சஹீஹுல் புகாரியில் வருது. உமர் தான் அவங்களுடைய சிறப்புக்கு இதை விட எதுவுமே தேவையில்லை. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பழக்கமே காலையில் ஃபஜ்ர் தொழுகைக்கு பிறகு மக்களிடம் கனவுகள் குறித்து பேசுவாங்க. தாம் கண்ட கனவு சொல்லுவாங்க, மக்களிடம் கனவு கண்டீர்களான்னு கேட்டு விளக்கம் சொல்லுவாங்க. அது மாதிரி மூன்று கனவுகள் அதில் உமர் ரழியல்லாஹுவங்களை பற்றி மட்டுமே கண்டாங்க. ஒரு முறை சொன்னாங்க, நான் வந்து ஒரு கனவு கண்டேன், அந்த கனவுல வந்து மக்கள் எல்லாரும் ஆடைகள் அணிந்திருக்கிறாங்க, ஒவ்வொருவருடைய ஆடைகளும் சிறியதும் பெரியதுமாக இருக்குது, எல்லாருடைய ஆடைகளை விட உமர் ரழியல்லாஹுவுடைய ஆடை தான் பெருசாக இருக்குது, அவர் நடக்கிறாரு தரையில் ஆடையை இழுத்து கொண்டு நடக்கிறாருன்னு சொன்னாங்க. இந்த கனவுக்கு என்ன விளக்கம் யாரை சொல்லுதான்னு கேட்டாங்க. சொன்னாங்க, இது மார்க்கப்பற்றை குறிக்கிறது, ஆடை என்பது மார்க்கப்பற்றை குறிக்கிறது, மற்ற எல்லோரையும் விட அதில் துமரிடத்தில் இருக்கிற மார்க்க பிடிப்பு அஷத்துஹம் ஃபி அம்ரிதீன் இல்லா, அல்லாஹ்வுடைய மார்க்கத்தில் அவரிடம் இருக்கிற உறுதி இருக்கிறதே அதை குறிக்கிறது என்று விளக்கமும் சொன்னாங்க. இன்னொரு நாள் சொன்னாங்க, நான் கனவில் என்னிடம் ஒரு குவளை கொண்டு வரப்பட்டது, அதில் பால் இருந்துச்சு, அந்த பாலை நான் வந்து வயிறார குடித்தேன், பிறகு அந்த மிச்சத்தை நான் ஹஜ்ரத் உமர் அவர்களுக்கு கொடுத்தேன்னு சொன்னாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க தாம் குடித்த அந்த பாலை ஹஜ்ரத் உமருக்கு கொடுத்தாங்க. சஹாபாக்கள் கேட்டாங்க, யார சொல்லதா இந்த கனவுக்கு என்ன விளக்கம் என்று. பெருமானார் சொன்னாங்க, இல்முன்னு சொன்னாங்க, இது அறிவு, மார்க்க அறிவு என்பதாக குறிப்பிட்டாங்க. ஹஜ்ரத் உமர் ரழியல்லாஹு அவர்கள் சஹாபாக்களில் மிகப்பெரிய சட்டமேத. இப்போ கனவுல பாலை கண்டா அதை விளக்கத்தை குறிக்கும், அறிவை குறிக்கும், ஞானத்தை குறிக்கும். பெருமானார் தான் குடித்த பாலை ஹஜ்ரத் சைதுனா உமர் ரழியல்லாஹு அவர்களுக்கு கொடுத்தாங்க. இன்னொரு முறை சொன்னாங்க, நான் ஒரு கனவு கண்டேன்,
ஒரு கிணத்துக்கு அருகில் நான் இருக்கிறேன். அந்த கிணற்றிலிருந்து வாளியை விட்டு தண்ணீர் இறைத்து மக்களுக்கு நான் கொடுக்கிறேன். எனக்கு பிறகு அபூபக்கர் ரழியல்லாஹு அவர்கள் என்னிடமிருந்து அந்த வாளியை வாங்குறாங்க. அபூபக்கர் இறக்கிறாங்க. கொஞ்ச நேரத்தில் அவங்கள்ட்ட பலவீனம் வந்து சோர்வடைஞ்சிருச்சு. அவங்க வாளியை வச்சுட்டாங்க. பிறகு அதற்கு உமர் வாளியை பிடிச்சாங்க. சொன்னாங்க உமர் வாளியை பிடிச்சதும் வாளி பெருசாகிடுச்சு. உமர் ரழியல்லாஹு அவர்கள் வாளியை பிடிச்சதும் வாளி பெருசாகிடுச்சு. அவர்கள் தண்ணி இறைச்சாங்க. எக்கச்சக்கமான மக்கள் தாமும் தண்ணீர் அறிந்து தம்முடைய ஒட்டகங்களுக்கும் தண்ணீரை புகட்டி தாம் கொண்டு வந்த தோல் பாத்திரங்களிலும் தண்ணீரை நிரப்பினார்கள். கனவிலேயே நடந்தது பெருமானார் சொல்றாங்க. அப்போ மக்கள் சொன்னாங்க, இத்தகைய வலிமை மிக்க ஒரு தலைவரை நாம் பார்த்ததே இல்லைன்னு சொன்னாங்க. அப்போ அபூபக்கர் இறைச்சப்போ சோர்ந்துட்டாங்க. உமர் ரழியல்லாஹு அவர்கள் வலிமையோடு இறைச்சாங்க. இந்த கனவுக்கு விளக்கம் பெருமானார் நேரடியாக சொல்லலை, கனவு தான் சொன்னாங்க. ஆனால் அதி உலமாக்கள் சொல்லுவாங்க இந்த கனவுக்கு விளக்கம் என்ன, பெருமானாருக்கு பிறகு அபூபக்கர் ரழியல்லாஹுடைய ஆட்சி காலம் கொஞ்ச காலம், 2 வருடங்கள் தான், 2 வருஷம்தான் ஆட்சி செஞ்சாங்க. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பிறகு சுமார் 10 ஆண்டு காலங்கள், 10 வருடமும் 6 மாதங்களும் ஹஜ்ரத் சையிதுனா உமருடைய ஆட்சி காலம். இந்த 10 ஆண்டு ஆட்சி காலங்கள் இஸ்லாமிய வரலாற்றினுடைய ஒரு பெரும் பொற்காலம் அது. அடுத்து அவனுடைய ஆட்சியில் நடந்த சில விஷயங்களை தான் நினைவூட்ட விரும்புகிறேன். இஸ்லாமிய வரலாறு அந்த மாதிரி ஒரு அமைதியான ஆட்சி காலத்தை பார்த்ததே கிடையாது. அவங்க ஆட்சி காலத்தில் மார்க்க ரீதியாகவும் குழப்பம் கிடையாது, யாரும் குழப்ப முடியாது, எந்த புது கருத்தையும் யாரும் சொல்ல முடியாது. சொன்னால் நடக்கிறது வேற. உமருடைய காலத்தில் எந்த புது கருத்தையும் யாரும் சொல்ல முடியாது. என்ன முஸ்லிம்கள் செஞ்சிட்டு இருக்கிறாங்களோ அதுக்கு மாற்றமாக யாருமே எதுவுமே பேசக்கூடாது. இப்போ அவங்களுடைய அந்த உறுதியை தான் இந்த கனவு குறிக்கிறது என்பதாக உலமாக்கள் அந்த கனவுக்கு விளக்கம் அளிப்பாங்க. ஆக இப்படி ஹஜ்ரத் சையிதுனா உமர் இந்த மார்க்கத்திற்கு கிடைத்த ஒரு மிகப்பெரிய பொக்கிஷம் அவங்க. சையிதுனா உமர் ரழியல்லாஹு அவர்கள் 2வது ஹலீஃபாவாக தேர்ந்தெடுக்கப்பட்டாங்க. இஸ்லாமிய வரலாற்றில் அமீருல் முஃமினீன் என்ற பட்டம் முதல்ல அவங்க காலத்தில் தான் வருது. அபூபக்கர் ரழியல்லாஹு அவர்களை மக்கள் அமீருல் முஃமினீன் என்று அழைக்கல, ஹலீஃபத்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், பெருமானாருடைய ஹலீஃபான்னு சொல்லுவாங்க அவங்கள. அவங்களுக்கு பிறகு உமர் தான் வர்றாங்க இல்லையா. இப்போ உமரை எப்படி அழைக்கிறது, ஆரம்பத்தில் மக்கள் எப்படி கூப்பிட்டு இருந்தாங்கன்னா ஹலீஃபத்து ஹலீஃபத்து ரசூலில்லான்னு கூப்பிட்டாங்க. பெருமானாருடைய ஹலீஃபாவுடைய ஹலீஃபா அப்படின்னு சொன்னாங்க. ஒரு நாள் ஹஜ்ரத் உமர் அவர்களே மக்கள் எல்லாம் இருக்கிற சபையில் இப்படி கூப்பிடுறது ரொம்ப கஷ்டமாக இருக்குது, பெருமானாருடைய ஹலீஃபாவுடைய ஹலீஃபா, இப்போ அடுத்து இன்னொருத்தர் ஆட்சிக்கு வருவார், இப்படியே ஹலீஃபாங்கிற வார்த்தையை சேர்த்துக்கிட்டே போகணும், வேறு ஏதாவது பேர் வைங்க ஆட்சி தலைவருக்குன்னு சொல்லி. முஹீரத் இப்னு ஷுஅபா அந்த சபையில் இருந்தாங்க. அவங்க தான் சொன்னாங்க, அந்த அமீருனா வநஹ்னுல் மூமினீன், நீங்கள் எங்கள் தலைவராக இருக்கிறீங்க, நாங்கள் மூமின்களாக இருக்கிறோம், இப்போ அந்த அமீருல் மூமினீன், அப்புறம் நீங்கள் மூமின்களுக்கு அமீர் தானே, அமீருல் மூமின் வச்சுக்கிட்டா என்ன, ஆஹா என்ன அழகாக இருக்குது, அப்படியே கூப்பிடுங்கன்ட்டான். உமர்தானவர்கள் எவ்வளோ அழகான வார்த்தை இது அமீருல் முஃமினீன். அன்று முதல் தான் ஆட்சியாளர்களுக்கு அமீருல் முஃமினீன் என்கிற இந்த பட்டம் என்ன செய்தது வந்தது. அதில் அபூபக்கர் ரழியல்லாஹு அவர்கள் அவங்க ஆட்சியாளராக தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு அழகான வரலாறு. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இறந்த பிறகு எப்படி ஆட்சி பொறுப்புக்கு வர்றாங்க, அது ஒரு நீண்ட வரலாறு. அதில் அபூபக்கர் 2 ஆண்டு காலங்கள் அவங்க ஆட்சி செய்கிறாங்க. அவங்க காலத்தில் சில குழப்பங்கள் தலை தூக்குது. அந்த குழப்பங்களை எல்லாம் இரும்பு கரம் கொண்டு ஒடுக்கிறாங்க. ஹஜ்ரத் அபூபக்கர் ரழியல்லாஹு அவர்கள் தம்முடைய 2 ஆண்டு காலங்களில் என்னதான் அழகான ஆட்சி செஞ்சாங்க, சிறப்பான ஆட்சி செஞ்சாங்க, ஆனால் பெருமானார் மீதுள்ள கவலை அவங்களுக்கு இருந்துக்கிட்டே இருந்துச்சு. பெருமானார் மீதுள்ள அன்பு இருந்துக்கிட்டே இருந்துச்சு. ஏன்னா அவங்க 2 பேருக்கும் மத்தியில் உள்ள உறவு என்பது சாதாரண வார்த்தைகளால் வர்ணிக்கவே முடியாது. இரவுல வந்து ஹஜ்ரத் அபூபக்கர் தூங்கவே மாட்டாங்க. ஹலீஃபாவான பிறகு பெருமானாரை பிரிந்த கவலை அவங்கள்ட்ட இருந்துக்கிட்டே இருந்துச்சு. அந்த கவலையில தான் அவங்க மூத்தானாங்கன்னு இமாம் ஜஹாபி சொல்றாங்க. பெருமானார் மீதுள்ள கவலையில தான் மூத்தானாங்க. தன்னுடைய நேசரை எப்போ பார்ப்போங்கிற கவலை தான். 2 வருடங்கள் சில மாதங்கள் அவங்க ஆட்சி செஞ்சாங்க. ஹிஜிரி 13ஆம் ஆண்டு ஜுமாதல் ஊலால ஹஜ்ரத் அபூபக்கர் ரழியல்லாஹு அவர்கள் இறப்பை தருகிற நேரத்தில் அடுத்த ஹலீஃபா குறித்து கவலைப்படுறாங்க. ஏன்னா முஸ்லீம்களுக்கு ஒரு சிறந்த ஆட்சி தலைவர் இல்லைன்னு சொன்னால் எல்லாம் செதறி போயிடும். ஒரு சிறந்த ஆட்சியாளரை செய்யணும், பல பேரை நியமிக்கிறது குறித்து ஆலோசனை பண்ணுறாங்க, யார் யாரெல்லாம் நியமிக்கலான்னு சொல்லி. கடைசியில் அவங்க மனசில் பட்டது
இதற்கு ஹஜ்ரத் உமர் தான் தகுதியானவர், அவங்கள தான் நியமிக்கணும்னு சொல்கிறாங்க, அவங்க நினைக்கிறாங்க. இதை குறித்து தான் இப்னு மசூத் அடிக்கடி சொல்லுவாங்க, மனித கணிப்புகள் இருக்கு இல்லையா, இந்த கணிப்புகள் விஷயத்தில் எத்தனையோ கணிப்புகள் சரியாகலாம், எத்தனையோ கணிப்புகள் தவறாகலாம். உலகத்திலேயே மூன்று மனிதர்கள், அவர்கள் மூன்று நபர்களை பற்றிய கணிப்பு மிகச்சரியாக இருந்ததும்மா. உலகத்தில் மூன்று மனிதர்கள் மூன்று பேரை பற்றி கணித்த கணிப்பு மிகச்சரியான கணிப்புன்னு சொல்லுவாங்க. முதலாவது யாருடைய கணிப்பு, எகிப்து நகரத்தினுடைய அமைச்சர், அவர் யூசுப் அலைஹிஸ்ஸலாமை சந்தையில் அடிமையாக வாங்கி தன்னுடைய மனைவி இடத்துல கொண்டு வந்து கொடுத்து ஒப்படைக்கும் போது சொல்லுவார், இதை அடிமை நினைக்காத, அக்ரிமி மசுவா, அடிமை நினைச்சிடாத இவரை. அவர் மனசில் தெரியுது, ஏன்னா அவர் நபித்துவ வாரிசு இல்லையா, அந்த சிறப்பு எப்படி தெரியாமல் இருக்கும். தன் மனைவி இடத்துல சொல்லுவார், அடிமையாக வாங்கிட்டு வந்திருக்கிறேன், மற்ற அடிமைகளை நடத்துற மாதிரி நடத்தாத, அக்ரிமி மசுவா, இவரை கண்ணியமாக வைத்துக்கள், அசா ஐம்ஃபானா, இவர் நமக்கு பிரயோஜனம் உள்ளவராக ஆகலாம். அப்போ சொல்லுவாங்க, இப்னு மசூத் அவருடைய கணிப்பு சரியாக இருந்தது, அந்த எகிப்து நகரத்திற்கு பிரயோஜனமுள்ள மன்னராக பிற்காலத்தில் யார் மாறினாங்க, யூசுப் அலைஹிஸ்ஸலாம். ரெண்டாவது யார், ஹஜ்ரத் மூசா அலைஹிஸ்ஸலாம் உதவி செய்தாங்க இல்லையா, அந்த மதியன் நகரத்துக்கு போன நேரத்தில் ரெண்டு பெண்களுக்கு தண்ணி பிடிச்சி கொடுப்பாங்க, அந்த தண்ணி பிடிச்சி எந்த பெண்களுக்கு கொடுத்தாங்களோ அதில் ஒரு பெண்மணி தன்னுடைய தந்தை இடத்துல வந்து சொல்லுவாங்க, ஏதோ எங்களுக்கு தண்ணி பிடிச்சி கொடுத்தார் இல்லையா, அவரை நீங்கள் வேலைக்கு வச்சுக்குங்க, ஏன்னா நாங்கள் பார்த்தவர்களில் அவரை போன்று வலிமையானவரையும் பார்க்கவில்லை, அவரை போன்ற நேர்மையானவரையும் பார்க்கவில்லை. அல் கவியுல் அமீன். இது அந்த பெண்மணி யாரை பற்றி சொல்கிறாங்க, மூசா அலைஹிஸ்ஸலாம் பற்றி. இப்னு மசூத் சொல்லுவாங்க, அந்த பெண்ணுடைய கணிப்பு கரெக்டாக இருந்துச்சு. மூன்றாவது ஹஜ்ரத் அபூபக்கரை பற்றி சொல்லுவாங்க, அபூபக்கர் ரழியல்லாஹு அவர்கள் தான் இறக்கும்போது அடுத்த ஹலீஃபாவாக ஆவதற்கு அதில் செய்தனா உமர் தான் தகுதி என்று நியமித்தாங்க. அந்த நியமனம் முழுக்க முழுக்க சரியாக இருந்தது. உமரை விட அபூபக்கருக்கு பிறகு அந்த இடத்தை நிரப்ப யாருமே கிடையாது. ஹஜ்ரத் இப்னு மசூத் ரழியல்லாஹு அன்ஹு அடிக்கடி சொல்லுவாங்க, இதா துக்கிர உமர் துக்கிர அல் அதில், உமர் ரழியல்லாஹு அவர்கள் நினைவு கூறப்பட்டா கூடவே நீங்கள் அதில் நேர்மையை பற்றி நீங்கள் நினைவு கூறணும்னு சொல்லி. உமர்லாண்டைய ஆட்சி என்பது உலக வரலாற்றில் இனி யாரும் அப்படி ஒரு ஆட்சியை தரவே முடியாது. அந்த மாதிரி ஒரு ஆட்சி இந்த உலகத்தில் அவங்க கொடுத்தாங்க. இன்னைக்கு சிறிய பதவியோ பெரிய பதவியோ எந்த பதவிக்கு வந்தாலும் தன்னுடைய குடும்பத்தை முன்னுரிமை கொடுக்குறான். அதானே இன்றைய அரசியல், தன்னுடைய குடும்பம்தான், தன்னுடைய குடும்பத்தில் அரசாங்கத்தின் வாட கூட இருக்கக்கூடாதுன்னு நினச்ச ஒரே மன்னர் அவங்க தான், ஹஜ்ரத் சைதுனா உமர் தான். ஒரு நாள் மதியனால் எங்கேயோ போயிட்டு இருக்கிறாங்க, ஒரு ஒட்டகம் பார்க்குறாங்க, நல்ல கொளுத்த ஒட்டகம், யாருடைய ஒட்டகம்னு கேட்டாங்க. உங்கள் மகன் அப்துல்லாஹி பின் உமருடைய ஒட்டகம்னு சொல்லி, என் மகனா கூப்பிட்டாங்க. என்னப்பா இவ்வளவு கொளுத்த ஒட்டகம் உனக்கு ஏது, அவர் விளக்கம்லாம் சொல்கிறார், என் காசு கொடுத்து தான் நான் வாங்கினேன், நான் மேய வச்சு கொளுத்த வச்சு கொழுக்க வச்சுருக்கிறேன், விற்றா நல்ல காசு வரும்னு சொல்லி. என்ன சொல்கிறாங்க பாருங்கள், ஹஜ்ரத் உமர் உன் காசில் தான் வாங்கினேன், ஆனால் நீ எந்த இடத்துல மேய விட்டாயோ அந்த இடத்துல அந்த ஒட்டகம் மேயிறத பார்த்த மக்கள் என்ன பேசியிருப்பாங்க, இப்போ ஹலீஃபாவுடைய மகனுடைய ஒட்டகம் நல்லா தீனி போடுங்கப்பா என்று எல்லாரும் நல்லா தீனி போட்டிருப்பாங்க. இன்னொரு கூட்டம், ஹலீஃபாவுடைய மகனப்பா அவருடைய ஒட்டகத்துக்கு நல்ல தண்ணி போட்டுங்க என்று என் பேரை சொல்லி எல்லாரும் என்ன பண்ணியிருப்பாங்க, இந்த ஒட்டகத்துக்கு நல்ல தீனியும் நல்ல தண்ணியும் கொடுத்துருப்பாங்க. அது கூட உனக்கு ஹலால் கிடையாது, அதனால் இந்த ஒட்டகத்தை விற்று, விற்று நீ போட்ட முதல் என்னவோ அதை நீ வச்சுக்க, அதிகமான காசு எவ்வளோ வந்துச்சோ அதை பைத்துல் மாலில் சேர்த்து, அதை பைத்துல் மாலில் சேர்த்து. இதுதான் செய்தனா உமருடைய வாழ்க்கை. எந்த இடத்திலும் தான் குடும்பத்தினுடைய அங்கங்களை உள்ளே கொண்டு வரவே மாட்டாங்க. அவ்வளவு தூய்மையான ஒரு வாழ்க்கை, அவ்வளவு நேர்மையான ஒரு வாழ்க்கை, எளிமை, சாதாரண எளிமை. ஹஜ்ரத் உஸ்மான் ரழியல்லாஹு அவர்கள் ஒரு உச்சி வெயில் நேரத்தில் பாலைவன பகுதியில் எதற்கோ ஒரு வேலையாக போகிறாங்க, அங்கே உமர் நிற்கிறாங்க. என்ன அமீருன் மொமின் அவர்களை இந்த நேரத்தில் எங்கே நிற்கிறீங்க, இந்த நேரத்தில் இங்கே நிற்கிறீங்க, ஆமாம் என் ஒட்டகம் ஒன்று காணாமல் போச்சு தேடி வந்தேன்னு சொன்னான். ஏன், அதற்கு உங்களுடைய அடிமைகளில் ஒருத்தரை அனுப்பியிருக்கலாமே, நீங்கள் எதுக்காக வரணும் இந்த, அப்போ சொன்னாங்க, அல்லாஹ்வுடைய அடிமைகளில் இந்த உமரை விட பெரிய அடிமை யாருமே கிடையாது, நான் தான் பெரிய அடிமை, அடிமைனா நான் தான் தேடி வரணும்னு சொன்னான். அதில் உஸ்மான் ரழியல்லாஹு அவர்கள் அழுது கொண்டே சொன்னாங்க, இப்படி நீங்கள் ஆட்சி நடத்தினா பின்னால் வரக்கூடியவர்களை நீங்கள் ரொம்பவே கஷ்டப்படுத்திட்டீங்கன்னு சொன்னாங்க. ஏன்னா இப்படி ஒரு ஆட்சியை அடுத்து வரக்கூடிய யாராவது இருக்க முடியுமான்னு தெரியல. அத்தாப்த மம்பாதக,
உங்களுக்கு பின்னால் வரக்கூடியவர்களுக்கு நீங்கள் பெரிய சிரமத்தை அல்லவா தருகிறீர்கள் என்று சொன்னாங்க. இந்த அளவுக்கு தம்முடைய ஒவ்வொரு செயலிலும் அவர்கள் நேர்மையை தான் நிலைநாட்டுவாங்க. தன்னுடைய மோதிரத்தில் அவர்கள் எழுதி வைத்திருந்த வார்த்தை என்னன்னு சொன்னால், கஃபாபில் மௌத்தி வா இதன், ஒரு மனிதனுக்கு அறிவுரை செய்வதற்கு மரணமே போதும், மரணத்தை எண்ணுவது, மரணத்தை சிந்திப்பது அது போதும்னு சொன்னான். இந்த உம்மத்தில் இல்ஹாம், அதாவது அல்லாஹ்வுடைய புறத்திலிருந்து சில நல்ல எண்ணங்கள் உதிக்க செய்யப்படுகிற நபர்கள், பெருமானார் சொல்லுவாங்க ஒவ்வொரு உம்மத்திலையும் இருந்தாங்க, அவங்களுக்கு பேர் முஹத்த. என்னுடைய உம்மத்தில் அப்படி ஒருத்தர் இருக்கிறாருன்னா அது ஹஜ்ரத் உமர் தான் சொல்லுவாங்க. உமர் தானுடைய என்ன அவங்க மனசில் என்ன உதிக்குதோ அது எல்லாமே சரியாகத்தான் இருக்கும். ஹஜ்ரத் உமருடைய காலத்தில் தான் ஒரு இஸ்லாமிய அரசுக்கான நிர்வாக அமைப்புகள் எல்லாமே வந்தது. மார்க்க ரீதியாகவும் சரி எல்லா விஷயத்திலுமே உமர் ரதியல்லாஹு அவர்கள் கொண்டு வந்தாங்க பல அழகான நடைமுறைகள். ரமதானில் நாம் ஜமாத்தா தொழுகிறோம், தராவீஹுடைய தொழுகை ஹஜ்ரத் உமர் தான் அவங்க தான் கொண்டு வந்தாங்க. உமர் தானுடைய காலத்தில் தான் 20 ரக்காத்துகள் என்று முடிவு செய்யப்பட்டு நடைமுறைக்கு வந்தது. 14 நூற்றாண்டுகளாக இந்த உம்மத்தில் 20 ரக்காத்து தான் தொழுதுட்டு வந்தாங்க. அது பற்றி ஒரு தனி கிதாபே இருக்குது. மஸ்ஜிதுல் ஹராமில், மஸ்ஜிதுல் நபவியில் செய்தனா உமருடைய காலத்திலிருந்து யார் யார் தொழுவிச்சாங்க, எத்தனை ரக்காத்து தொழுவிக்கப்பட்டது, 20 ரக்காத்து தான். பெரிய கைசேதம் இன்றைய சவுதி அரசாங்கம் அவர்கள் செய்திருக்கிற பெரிய மோசடி, நிறைய தவறுகளில் உண்டு. என்ன, இந்த 20 ரக்காத்தை இப்போ 10 சுருக்கிட்டான். 2 ஆண்டுகளுக்கு முன்னால் கொரோனாவை காரணம் காட்டி சுருக்குனாங்க. அப்போவே நான் சொன்னேன் இது அவர்களுடைய பழைய என்னங்க நீண்ட காலத்திட்டம், இதை பயன்படுத்தி தொடர்ந்து 10 அதே மாதிரி ஆக்கிட்டாங்க. 20 ரக்காத்துடைய அந்த இனிமையை இந்த அரசாங்கம் வந்து இப்போ கெடுத்து வச்சுருக்கிறாங்க. இது உமர்தானுடைய காலத்திலிருந்து பின்பற்றப்பட்டு வந்த சுன்னத்து. அப்போ பல விஷயங்கள் ஹஜ்ரத் உமர் ரதியல்லாஹு அவர்களுடைய நடைமுறையாக இருந்தது. ஹஜ்ரத் உமர் அவர்கள் மார்க்கத்தில் பல எவ்வளோ உறுதியாக இருப்பாங்கன்னு சொன்னால், பெருமானாருடைய ஹதீஸுகள் இருக்கு இல்லையா, நம்ம கால ரசூலுல்லான்னு சொல்கிறோம், பெருமானார் சொன்னாங்க, பெருமானார் செஞ்சாங்க. பெருமானாருடைய ஹதீஸுகள் எந்த ஒன்றையுமே ஹஜ்ரத் உமருடைய காலத்தில் யாரும் லேசாக சொல்லிட முடியாது. அப்படி சொன்னால் இந்த ஹதீஸை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க தான் சொன்னாங்க அப்படின்னு சொல்லி உறுதியாக சொல்லணும், உறுதிப்படுத்தணும் அதை. ஏன்னா யாரும் பெருமானார் மேலே எதையும் இட்டுக்கட்டி விடக்கூடாது. உமர் ரொம்ப கண்காணிப்பாக இருப்பாங்க. ஒரு நாள் ஹஜ்ரத் உமருடைய உமர் தான் அவர்கள் அபு முசா ஷாரிங்கிற ஒரு சஹாபியை தன்னை வந்து பார்க்க வருமாறு சொல்கிறாங்க. கூப்பிட்டு அனுப்புறதே யார் தான், உமர் தான் உங்க தான், அவரை வர சொல்லுங்கன்னு சொல்கிறாங்க. அபு முசா ஷாரி வர்றாங்க. யார் வீட்டுக்கு, உமர் தான்டு வீட்டுக்கு. வெளியில் நிற்கிறாங்க. ஒரு வீட்டுக்கு வந்தால் அனுமதி கேட்கணும். அவரும் அனுமதி கேட்குறாரு. அபு முசா வந்திருக்கிறேன், உள்ளே வர அனுமதி கேட்குறேன். உள்ளேருந்து பதில் வரல. அப்போ ரெண்டாவது முறையாக சொல்கிறார், நான் அபு முசா வந்திருக்கிறேன், உள்ளே வர அனுமதி கேட்குறேன். பதில் வரல. மூணாவது முறையும் கேட்குறாரு, பதில் வரல. திரும்பிட்டார். உமர் தானும் உள்ளே ஏதோ வேலையாக இருந்திருக்கிறாங்க. கொஞ்ச நேரம் கழித்து, எங்கே அபு முசா வந்தார், எங்கே போயிட்டாருன்ட்டு, இல்லை அவர் போயிட்டாருன்னு சொல்லி போய் கூட்டுவாங்க. திரும்பி வந்தாங்க. ஏன்பா நீ போயிட்டேன்னு சொல்லி, ஆமாம் 3 அனுமதி கேட்டேன், பதில் வரல. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இதை ஸ்தஅதன அஹதுக்கும் சலாசன் ஃபலம் யூதன் லஹு ஃபல்யர்ஜி. உங்களில் யாராவது ஒரு வீட்டுக்கு வந்து 3 அனுமதி கேட்டு பதில் வரலன்னா திரும்பி வரட்டும். 10 காலிங் பெல் அடிக்கக்கூடாது. 3 தான் அடிக்கணும். ஒரு ஆளை கூப்பிட்றோம் ஃபோனில், 3 மிஸ்டு கால் கொடுக்கலாம், 4 கொடுக்கக்கூடாது. இதான் மார்க்கம். ஆனால் நாம் அப்படி இல்லை. அப்படி என்ன எடுக்காமல் இருக்கிறது, அடிச்சுக்கிட்டே இரு, 10 கொடு. இது மார்க்கம் இல்லை, அது ஒரு அனுமதி தானே. சரி எடுக்கலை, ஏதோ வேலையாக இருந்திருப்பார், பார்த்து கூப்பிடட்டும். ஒரு வீட்டுக்கு போனால் 3 தட்டலாம், 4 தட்ட அனுமதி இல்லை. அபு முசா சொன்னாங்க, 3 அனுமதி கேட்டேன், தரல, திரும்பிட்டேன். பெருமானார் அப்படி தானே சொன்னாங்கன்னு சொல்லி பிடிச்சிட்டாங்க உமர். பெருமானார் அப்படி சொன்னாங்களா, 3 அனுமதி கேட்டு அனுமதி கிடைக்கவில்லையானால் திரும்பி சென்று விடுங்கள் அப்படின்னு நபி சொன்னாங்களா. ஆமாம் சொன்னாங்க. அப்படின்னா இந்த ஹதீஸை வேற யாராவது தோழர்கள் கேட்டிருக்கிறாங்களா, யாரையாவது கூட்டுவாங்க, இதுக்கு ஆதாரத்தை கொண்டு வாங்க, இல்லைனா உண்மை தண்டிப்பேன்னு சொன்னாங்க. அபு முசா ஷாரி பதறி போயிட்டான். கூப்பிட விட்டதே உமர் தான். வந்தது அனுமதி கேட்டு கிடைக்கலன்னு திரும்பி வந்துட்டார். இப்போ மஸ்ஜித் நபி ஓடி வர்றாரு, பதற்றத்தில் வர்றார். அங்கே சஹாபா கூட ஒரு குழு உட்கார்ந்துருக்கிறாங்க. உபை இவனு காபு இருக்கிறாங்க, அபு சயீதுல் குதிரி இருக்கிறாங்க. வந்து பதற்றத்தில் சொல்கிறாங்க, உமர் தான் கூப்பிட விட்டாங்க, போனேன், 3 அனுமதி கேட்டேன், திரும்பிட்டேன். ஏன் திரும்பினீங்கன்னு கேட்டார்.
இல்லை மூணு தடவை அனுமதி கேட்டு கிடைக்கலன்னா திரும்பிடுங்கன்னு சொல்லப்பட்டது திருமண. இப்போ அதுக்கு ஆதாரத்தை கேட்குறாருன்னு அந்த சபையில் எல்லாரும் சிரித்தாங்க, கொல்லுன்னு சிரித்தாங்க. என்ன இது உமர் இதுக்கெல்லாம் ஆதாரம் கேட்குறாரா? இந்த ஹதீஸு ஒரு சின்ன பையனுக்கு கூட தெரியும், உமருக்கு தெரியாமல் போச்சா? சரி, குவை இவனுக்காக சொல்லுவாங்க, அபூ சயீதுல் குதிரியை பார்த்து நீங்கள் தான் கூட்டத்தில் சின்ன ஆள், நீங்கள் போய் சொல்லுங்கள், பின்னால் நான் வர்றேன்னு சொன்னாங்க. அப்போ அபூ சயீதுல் குதிரி போய் சொல்லுவாங்க, என்ன இந்த ஹதீஸுக்கு போய் ஆதாரம் கேட்டிங்களாமே, இந்த பெருமானார் சொன்னாங்க. பின்னால் உபை இவனுக்காக வந்துடுவாங்க, அவங்க அதில் துமரையே மிரட்டுவாங்க. என்ன பெருமானாருடைய தோழர்கள் மீதே சந்தேகப்படுறீங்களா நீங்கள்? அவர் ஒரு ஹதீஸை சொன்னால் ஏற்றுக்க மாட்டீங்களா, அதுக்கு ஆதாரம் கேட்குறீங்களான்னு சொல்லி உமர் அவங்களையும் மிரட்டுவாங்க. அப்போ அதில் துமர் சொல்லுவாங்க, நான் நபித்தோழர்கள் மீது நான் சந்தேகப்படலை, பெருமானார் சொன்னதாக ஆளாளுக்கு இஷ்டத்துக்கு இல்லாததையெல்லாம் புணங்கிடக்கூடாது, பெருமானாருடைய ஹதீஸை சொல்வதில் கவனம் வேண்டும், பெருமானார் மீது யாரும் எதையும் இட்டு கட்டிடக்கூடாது, அதுக்காக தான் நான் அவ்வாறு செய்தேன்னு சொல்லுவாங்க. இப்போ ஹஜ்ரத் உமருடைய காலத்தில் எல்லா விஷயத்திலும் கட்டுப்பாடு, எல்லாருடைய உணர்வை மதிப்பாங்க. இரவில் வளம் வருகிற போது கணவனை பிரிந்த ஒரு பெண்ணுடைய பாட்டை கேட்குறாங்க. அந்த அம்மா தன் கணவர் வெளியில் போயிருக்கிறார், பல மாதங்கள் ஆச்சு, கணவனுடனான தாம்பத்திய உறவு இல்லாததை அந்த பெண்மணி கவிதையில் புலம்புறத உமர் கேட்டாங்க. உடனே வர்றாங்க, ஒரு பெண்ணால் கணவனை பிரிந்து எவ்வளோ காலம் பொறுத்திருக்க முடியும்னு கேட்டாங்க. அப்போ பெண்கள்லாம் சொன்னாங்க, 4 மாதம் பொறுத்திருக்க முடியும். அப்போ சட்டமே போட்டாங்க, நீங்கள் இஸ்லாமிய படையில் இராணுவத்தில் செல்லக்கூடியவர்கள் 4 மாதத்துக்கு அவங்களுக்கு ஒரு தடவை விடுப்பளிக்கப்படும், 4 மாதம் ஆகிட்டால் ஊருக்கு வந்துடணும். எல்லாருடைய உணர்வுகளை மதித்து நடக்கக்கூடிய ஒரு நேர்மையான மனிதராக அதில் சைதுனா உமர் ரதியல்லாஹு அவர்கள் தம்முடைய ஆட்சி காலம் முழுவதும் அப்படி தான் ஆட்சி செஞ்சாங்க. ஹஜ்ரத் உமர் அவர்கள் 10 வருடம் ஆட்சி செஞ்சாங்க. ஒவ்வொரு வருஷமும் ஹலீஃபாக்கள் ஹஜ்ஜுக்கு போயிடுவாங்க, அது அந்த காலத்தினுடைய பழக்கம். உமர் ரதியல்லாஹு அவர்கள் ஹிஜ்ரி 23rd ஹஜ்ஜுக்கு போகிறாங்க, அதான் அவங்களுடைய கடைசி ஹஜ்ஜு. அந்த ஹஜ்ஜு முடிந்து திரும்பி வருகிற வழியில் அபுத்தஹங்கிற ஒரு இடம், அந்த இடத்துல அப்படியே கொஞ்சம் நேரம் உட்கார்றாங்க, சோர்ந்து உட்கார்றாங்க. அவங்க மனசில் என்ன வந்துச்சோ தெரியல. இப்போ அவங்களே அல்லாட்ட கையை தூக்கி துவா செய்கிறாங்க, அல்லாஹம்ம கபீர சின்னி, எல்லாம் எனக்கு வயசாகிடுச்சு, வல்லாஹுஃபத் குவ்வத்தி, முன்னால் இருந்த வலிமை இப்போ இல்லை, அந்த பலம் இப்போ இல்லை, ஒன் தஷரத்துற ஐயத்தி, என்னுடைய நாடும் பறந்து விரிந்து விட்டது. உமர்லாவுடைய காலத்தில் தான் இப்போ ரோம் உட்பட எல்லாம் வெற்றி கொள்ளப்பட்ட காலம் அது, பாரசீகம் வெற்றி கொள்ளப்பட்ட காலம், நாடும் பறந்து விரிந்து விட்டது, இனிமேலும் நான் கரெக்டாக ஆட்சி செய்வேனான்னு தெரியாது. ஃபக்பிதுனி இலைக்க, எல்லாம் உன்பக்கமாக என்னை கைப்பற்றிக்கொள் இல்லையா, மௌத்த கேட்குறாங்க, எல்லாம் கைப்பற்றிக்கொள் என்ன மௌத்த அப்படி கேட்கலாமா? 2 விதமான கருத்துக்கள் இருக்குது, நல்லவர்களில் சிலர் மரணத்தை கேட்டவர்களும் இருக்கிறாங்க, எல்லாம் என்ன கைப்பற்றிக்கொள். இந்த துவா எப்போ செய்கிறாங்க? ஹஜ் முடிஞ்சு வரும்போது துல்ஹஜ்ஜில் செய்கிறாங்க இல்லையா. துவா செஞ்ச சில நாட்கள் தான், சில வாரங்கள் அல்ல, சில நாட்கள், 10 நாளில் அடுத்து மௌத்தாயிட்டான். இந்த துவா செஞ்சுட்டு மதீனாவுக்கு வர்றாங்க. மதீனா வந்த பிறகு அவர்கள் ஒரு வழியாக போயிட்டு இருக்கும்போது அங்கே முஹீரத்து பின் ஷுஅபாவுடைய அடிமை அபூ லுலுவாங்கிற ஒரு அடிமை, அந்த அடிமையை பார்க்குறாங்க, அவன் ஒரு திறமையான ஆள். இப்போ ஹஜ்ரத் உமர் ரதியல்லாஹு அவர்கள் தனக்கு ஒரு திருகை செஞ்சு கேட்குறாங்க, தர முடியுமாப்பான்னு கேட்குறாங்க. இப்போ அந்த ஆள் சொன்னால், செஞ்சு தர்றேன், என்னுடைய எஜமான் என்னிடத்தில் ரொம்ப கூலி கேட்குறாரு, தினசரி நான் இவ்வளோ சம்பாதிச்சு கொடுக்கணுங்கிறாரு, நீங்கள் பேசி குறைக்கணும்னு சொல்லி. முரசு நாங்கள் உனக்கு தான் திறமை இருக்கப்பா, வருமானம் இருக்குது அப்படின்ட்டு சும்மா ஒரு வார்த்தை சொல்லிட்டாங்க, அவ்வளோதான், வேற ஒன்றும் சொல்லலை. அவனுக்கு அது கோபமாக போச்சு, இவர் என்ன இப்படி சொல்கிறாருன்னு சொல்லி. அவன் ஒரு பாரசீக அடிமை, அவன் ஒரு மஜூசி, நெருப்பு வணங்கி அதில் துமரை கொல்ல வேண்டும் என்று திட்டமிட்டான். அவ்வளோதான், இது ஹஜ்ஜை முடிச்சுட்டு திரும்பி வந்து இந்த நிகழ்வு நடக்குது. ஒரு நாள் காலையில் ஃபஜ்ருடைய தொழுகையில் அதில் துமர் ரதியல்லாஹுவர்கள் வரும்போதே எழுப்பிக்கிட்டே தான் வருவாங்க, மக்களை எல்லாத்தையும் சத்தம் கொடுத்துக்கிட்டே தான் வருவாங்க. காலையில் வரும்போது அவனுடைய பழக்கம் அதுதான். இப்போ அவனும் தெரிஞ்சுக்கிட்டான், ஹலீஃபா கிளம்பிட்டாரு, தொலை வைக்க போறாருன்னு சொல்லி தெரிஞ்சுக்கிட்டான். அப்போ ஹஜ்ரத் உமர் ரதியல்லாஹுவர்கள் தக்பீர் கட்டுறாங்க. இப்போ மஸ்ஜிதில் பெரிய அளவிலான வெளிச்சங்கள் அக்காலத்தில் இல்லாத காலகட்டம், தான் தயாரித்திருந்த அந்த கத்தி, அவங்கள கொலை செய்வதற்குனே தயாரித்த கத்தி, சஃப்களை கிழித்து கொண்டு வர்றான். கிட்டத்தட்ட ஒரு 12-13 சஹாபாக்களை தாக்கிடுறான், அதில் ஒரு 6 பேர் இறந்துடுறாங்க. ஹஜ்ரத் உமர் ரதியல்லாஹு அவர்களை 3 தடவை குத்தி என்ன செய்கிறான், ஷஹீதாக்கிடுறான். அப்போவே இறக்கலை, 3 தடவை குத்துறாங்க, அவங்கள தூக்கிட்டு என்ன செய்து வரப்படுது. பிறகு அவன் தன்னைத்தானே குத்தி தற்கொலை செஞ்சுக்கிட்டான்.
உமர் ரதியுல்லாஹு அவர்கள் அதற்கு பிறகு ஒரு ரெண்டு நாள் அது மூணு நாள், அது துல்ஹஜ்ஜினுடைய கடைசி நாள். அதனால தான் துல்ஹஜ் கடைசியில் இறந்தாங்களா அல்லது முஹர்ரம் முதல் தேதி இறந்தாங்களா ஷஹீதானாங்களா என்பதில் ரெண்டு விதமான கருத்துக்களும் இருக்குது. இப்போ அதில் செய்தின உமர் ரதியுல்லாஹு அவர்கள் இரத்த வெள்ளத்தில் மிதக்கிறாங்க. இப்போ மயக்கம் தெளிஞ்சதும் முதல்ல சொன்னாங்க அப்துல் ரஹ்மான் இபின் அவுஃப் இருக்கிறாரான்னு கேட்டாங்க. அப்துல் ரஹ்மான் இபின் அவுஃப் இருந்தால் உடனே அவரை தொழுவிக்க சொல்லுங்க, சூரியன் உதயமாக போகுது, ஃபஜ்ருடைய தொழுகை தவறிடக்கூடாது, முதல்ல மக்கள் பள்ளியில் ஜமாத்தா தொழ சொல்லுங்கன்னு சொல்லி அப்துல் ரஹ்மான் இபின் அவுஃப் அவர்கள் தொழு வச்சாங்க. இப்போ ஃபஜ்ரு தொழுகை பொதுவாக சஹாபாக்கள் காலத்தில் நீளமாக தொழு வைப்பாங்க, அதான் பழக்கம். ஆனால் இப்போ டைம் முடிஞ்சிடும், எல்லா நேரத்திலும் ஒரே மாதிரி இருக்கக்கூடாது. ஆக சின்ன சூரா இன்ன அத்தேனாக்கள் கௌசர் இதா ஜா அனசுருல்லா, இந்த ரெண்டு சூரா ஓதி அப்துல் ரஹ்மான் இபின் அவுஃப் ரதியுல்லாஹு அவர்கள் தொழு வச்சு முடிச்சுட்டாங்க. ஏன்னா ஹஜ்ரத் உமர் ரதியுல்லாஹு அவர்கள் அப்துல் ரஹ்மான் இபின் அவுஃப் அவர்கள் மீது ரொம்ப அதீத மரியாதை வச்சுருப்பான், ரொம்ப அவங்க மேலே பிரியம் வச்சுருப்பான். அதனால தான் அடுத்த ஆட்சியாளரை தேர்ந்தெடுக்கக்கூடிய ஒரு ஆலோசனை குழுவை நியமித்தாங்க இல்லையா, அதில் இபின் அவுஃப் தலைமையில் தான் போட்டாங்க. இப்போ அவங்கள தொழு வைக்க சொன்னாங்க உமர் ரதியுல்லாஹு அவர்கள். அந்த நோயில் அந்த குத்தப்பட்ட அந்த இந்த விபத்தில் அவங்க ஷஹீதானாங்க. கவனிக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, உமர் ரதியுல்லாஹு அவர்கள் இந்த சம்பவம் நடக்கிறதுக்கு முன்னால் அவங்க ஹஜ்ஜை முடிச்சுட்டு வந்து மக்கள்கிட்ட ஒரு ஹுத்பா செய்கிறாங்க. அந்த ஹுத்பாலேயே சொல்கிறாங்க, நான் ஒரு கனவு கண்டேன், அல்லாஹ்வுடைய நல்லடியார்களுக்கு அவங்களுடைய மரணங்கள் கூட உணர்த்தப்படும், கனவுகள் வந்து ஒரு முன்னறிவிப்பு தான், நான் ஒரு கனவு கண்டேன், ஒரு சிவப்பு சேவல் ஒன்று என்னை ஒரு முறை அல்லது ரெண்டு முறை கொத்தியதுன்னு சொன்னான். ஒரு தடவை அல்லது ரெண்டு தடவை அது கொத்தியது, ஒருவேளை அது என்னுடைய மரணமாகத்தான் இருக்குன்னு சொன்னான். அந்த சேவல் கொத்தியது என்னுடைய மரணமாகத்தான் அது இருக்குன்னு சொன்னாங்க. உமர் ரதியுல்லாஹு அவர்கள் குறித்து வேறு சில சஹாபாக்களும் கனவு கண்டாங்க. அந்த கனவுல ஹஜ்ரத் உமர் ரதியுல்லாஹு அவர்கள் ஷஹீதாக்கப்படுவாங்கன்னு சொல்லப்படுது. ஹஜ்ரத் உமரும் துவா செய்கிறாங்க, எல்லாம் நபியுடைய மரண நகரத்திலும் மரணிக்கணும், ஷஹீதாக மரணிக்கணும். பிறகு அவங்களே கேள்வி கேட்குறாங்க, மதீனாவில் இருந்து கொண்டே எப்படி ஷஹீதாக முடியும், ஷஹீதாகணும்னா அல்லாஹ்வுடைய பாதையில் போகணும், மதீனாவில் இருந்துக்கிட்டு எப்படி ஷஹீதாகிறது. பிறகு தனக்குத்தானே பதிலும் சொல்லுவாங்க, அல்லாஹ் நினைத்தால் நபியின் நகரத்திலேயே எனக்கு ஷஹாதத்தை கொண்டு வர முடியும்னு சொல்லி. அதே மாதிரி தான் அந்த பாரசீக மஜூசியால் அவங்க கொல்லப்பட்டாங்க, தான் கொல்லப்பட்டது ஒரு முஸ்லீமுடைய கையால் அல்ல என்று ஹஜ்ரத் உமர் ரதியுல்லாஹு அவர்கள் மிகுந்த சந்தோஷமும் பட்டாங்க. ஆக அவங்க கேட்ட அந்த துவாக்கள் எல்லாமே ஒரு 20 நாட்களுக்குள் என்னங்க கபூல் ஆயிடுச்சு. அல்லாஹ் பொருந்தி கொண்ட முறையில் அவங்க ஷஹீதாக்கப்பட்டாங்க. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அருகிலேயே அடக்கம் செய்யப்பட்டாங்க. உமர் ரதியுல்லாஹு அவர்களுடைய அந்த மார்க்க பற்றும் அந்த மார்க்க பிடிப்பும் அவங்களுடைய அந்த நேர்மையும் நீதியும் அதுதான் இந்த உம்மத்திற்கு மிகவும் தேவை. உமர் அல்லாஹ்வுடைய ஒரு மகன் ஆசிம், அவங்களுடைய பல மகன்கள் இருக்கிறாங்க, அதில் ஒருத்தர் தான் ஆசிம்னு ஒரு மகன். அந்த ஆசிமுடைய வழித்தோன்றல்களில் வந்தவர் தான் இஸ்லாத்தின் சிறந்த ஹலீஃபாவாக போற்றப்படுகிற ஹஜரத் உமர் இப்னு அப்துல் அசீஸ். உமர் இப்னு அப்துல் அசீஸ் ஹஜரத் உமருடைய அந்த பேரர்களில் தான் அவரும் வர்றார். ஹஜரத் உமரிடம் இருந்த அதே நேர்மையான ஆட்சியை அவர்களும் கொடுத்தான். அருமையானவர்களே, நல்லவர்களுடைய சஹாபாக்களுடைய இந்த வரலாறுகள் எல்லாம் நம்முடைய ஈமானுக்கு ஒரு புத்துணர்ச்சியை தரக்கூடியவை. நமது இளைய சந்ததிகளுக்கும் இந்த வரலாறுகள் அதெல்லாம் போதிக்கப்படணும். எல்லாம் வல்ல அல்லாஹ் அந்த நல்லோர்களுடைய வரலாறுகளை படித்து நம்முடைய ஈமானை மெருகேற்றுவானாக, நம்மையும் அந்த நல்லோர்களுடைய கூட்டத்திலே சேர்த்தல்வானாக, நமது நாட்டை சூழ்ந்திருக்கிற ஆபத்திலிருந்து இந்த நாட்டை பாதுகாப்பானாக, முஸ்லிம்களுக்கு எதிரான எல்லா சூழ்ச்சிகளை விட்டும் அல்லாஹ் நம்மையும் இந்த தீனையும் பாதுகாப்பானாக. ஆஃபர் தாவனா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.